السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد غنية القرية الله نلدي أدغلي அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமானவர்கள் காட்டி தந்த சிறப்பான வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. எல்லா தருணங்களிலேயும் ஏக இறைவனாம் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வதோடு, அவனை அஞ்சி வாழ்வதோடு, அவனுடைய அந்த நடைமுறைகளை பொருந்திக் கொள்வதோடு, அவனுடைய தூதரால் காட்டித்தரப்பட்டது சிறப்பான சுன்னத்தான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்கள் கண்ட கஷ்டங்களும் அவர்கள் பட்ட துன்பங்களும் கொஞ்சமல்ல, நெஞ்சமல்ல, நிறைய சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த சமூகத்திற்கு சொல்லி காண்பித்த மிக முக்கியமான செய்திகளில் ஒரு செய்திதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு சோதனைகள் ஏற்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள், சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள் ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் என்னை கொஞ்சம் நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவாங்க. என்னை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க தரத்திலிருந்து உங்களுடைய அமல்களை முன் வச்சு யோசிச்சு பார்த்து உங்களுடைய சோதனைகளை எடை போடுங்கள். என்னை என்னுடைய தரத்தில் வைத்து நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. வேறொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உலகத்துல அனுப்பப்பட்ட நபிமார்கள் தான் சோதனைகள், அதிகமான சோதனைகள் கொடுக்கப்பட்டவர்கள். அந்த நபிமார்களே வச்சு ரொம்ப அதிகமான சோதனை எனக்குத்தான் கொடுக்கப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. கடுமையான சோதனை கொடுக்கப்பட்டவர்கள். ஆனாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கேயாவது நிதானம் தவறி செயல்பட்டிருக்கிறார்களா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. எங்கேயுமே என்ன செய்ய மாட்டாங்க, நிதானத்தை இழந்துட மாட்டாங்க, பொறுமையை இழந்துட மாட்டாங்க, சகிப்புத்தன்மையோடு இருப்பாங்க. தூரநோக்கு சிந்தனையோடு வாழ்ந்தவர்கள், வாழ சொன்னவர்கள், வாழ்க்கையை சுட்டி காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கெல்லாம் தெரியும், நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கக்கூடிய சரித்திரம் தான், நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ஹுதைபியா உடன்படிக்கை முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான உடன்படிக்கை. எந்த அளவுக்கு கேட்டோம்னா, உங்கள யாராவது இஸ்லாமிய மார்க்கம் வேணான்னு சொல்லி எங்களுடைய மதத்திற்கு திரும்பி வந்து விட்டால் நாங்கள் திருப்பி தர மாட்டோம். ஆனா எங்கள யாராவது இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா நீங்க திருப்பி கொடுத்துடணும்டா. நீங்க என்ன செஞ்சுன்னு திருப்பி கொடுத்துடணும்டாங்க. அது மட்டுமல்ல, அந்த சபையிலேயே ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் சேருவதற்கு முயற்சி செய்யறாரு, கையெழுத்து போடல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இன்னும் இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடலையே, நீங்க இந்த மனிதரை மட்டுமாவது எங்களுக்கு கொடுத்துருங்களே அப்படின்னு கேட்டாங்க. காபிர்கள் சொன்னாங்க, அதெல்லாம் முடியாது, ஒப்பந்தம் எழுதியாச்சு, எழுதியாச்சுனே போட்டாச்சுன்னு அர்த்தம். ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டதற்கு பின்னால் கையெழுத்து முன்ன இருக்கலாமே தவிர, நடந்தது நடந்ததுதான் ஒப்பந்தம், அதனால இவர் திருப்பி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அந்த மஜ்லிஸிலேயே ஒரு இஸ்லாமியரை காபிர்களிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தள்ளப்பட்டார்கள். ஆனா அங்கேயும் கூட என்ன செய்யல, நிதானம் இழக்கவே இல்லை, இங்கேயும் கூட நிதானம் இழக்கவே இல்லை. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெஞ்சுறுதி. நபியை பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, வெறும் சுன்னத்தான தொழுகைகளை தொடுவது மட்டுமல்ல, சுன்னத்தான கோலங்களை அமைத்துக் கொள்வது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த நடைமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். அந்த நெஞ்சுறுதி, அந்த நிதானம் இழக்காத தன்மை, அந்த சகிப்புத்தன்மை, அந்த பொறுமை, இது கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றியை தரும் என்பதை நாம் வரலாறுகளில் பார்க்கலாம். ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு சாதகமான முடிவும் இல்லாத ஒரு சூழலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையெழுத்து போட்டாங்க. ஹிஜ்ரி 4 6 6ல போட்டாங்க. ஹிஜ்ரி 8ல மக்கா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலுக்கு அடியில் வந்துருச்சு. மக்கான்னா அந்த மக்கமா நகரம், மக்கமா நகரம் என்ன செஞ்சிருச்சு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளுமைக்கு வந்துருச்சு. அதான் அந்த 2 வருஷம் 3 வருஷம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்ட அந்த நிதானம், மேற்கொண்ட அந்த சகிப்புத்தன்மை ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்தது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நேரத்துல நாம் இதை ரொம்ப அதிகமா யோசிச்சு பார்க்கணும். இந்த நேரத்தில், அதுவும் குறிப்பாக தீர்ப்புகள் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல, இது சம்பந்தமாக நம்ம அதிகமாக யோசிக்கணும். தெரிஞ்ச சம்பவம் தானே, இது அசைப்படுவதற்கு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. சில சமயங்கள்ல தெரிஞ்ச சம்பவங்கள் தான் நமக்கு மேலும் மேலும் நிறைய புதிய செய்திகளை தரும்.
ஒரே விஷயம்தான். ஆனா நம்ம திருப்பி திருப்பி அதை பத்தி யோசிக்க யோசிக்க நிறைய புதிய புதிய சிந்தனைகள். அதே மாதிரி இந்த சம்பவத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். பாபரி மசூதி சம்பந்தமாக இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு சில சமயங்கள்ல நாம நமக்கு பாதகமானதுதான், நமக்கு சாதகமானதெல்லாம் கிடையாது, பாதகமானதுதான். ஆனாலும் கூட நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா பொறுமையாக இருக்கும். ஏன்னா தீர்ப்பு இந்த உலகத்துல வழங்கியவர்கள் இவர்கள். தீர்ப்பு வழங்குவதற்கென்றே உண்டானவன் யாரு? அல்லாஹுதான். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம்? குணோத்துல ஓதரம் பாத்தீங்களா, அல்லாஹும் நீதான் என்ன செய்யற, அல்லாஹ் நீதான் தீர்ப்பு வழங்கக்கூடியவன், உனக்கு யாரும் தீர்ப்பு வழங்க முடியாது, உனக்கு யாரும் என்ன செய்ய தீர்ப்பு வழங்க முடியாது. அப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல் நமக்கு சாதகமோ பாதகமோ நம்மளுடைய ஈமானை நம்ம சரி செஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்முடைய ஈமானை சரி செஞ்சுக்கணும். கிடைத்திருக்கக்கூடிய காலம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா காபத்துல்லாஹுவ அபிரஹாம் அண்ணன் இருந்து பாதுகாத்தவர் இல்லையா? அபிரஹாம் அண்ணன் என்ன செஞ்சா, யமன்ல இருந்து வந்தான், காபத்துல்லாவை இடிக்கிறேன்னு யானை படையோடு வந்தான். மக்காவை பொறுத்தவரை யானைங்கிறது அபூர்வமான ஒன்று, யானையை பார்த்ததே இல்லை அந்த மக்கள். பெரும் யானைகளை கொண்டு வந்தான் காபத்துல்லாவை இடிக்கிறது. அந்த காலத்துல இது மாதிரி ஸ்ட்ராங்கான கட்டடம் எல்லாம் இல்ல, ரொம்ப லேசான கட்டடம், மழை ரெண்டு நாள் சேர்ந்து பேஞ்சிருச்சுன்னா கட்டடம் இடிஞ்சு விடுது. இது மாதிரி பலகீனமான கட்டடத்தை இடிக்கிறதுக்கு யானையோடு வந்தான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பலகீனமான ஒரு பறவையினுடைய இடுக்கில், அதாவது அகல் அதனுடைய வாயில சுண்டுல ஒரு சின்ன கல்லு, அந்த கல்லை கொண்டு காபத்துல்லாக அல்லாஹ் பாதுகாத்தான். அப்ப அல்லாஹு பள்ளிவாசல்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கொண்டாலும் சில சமயங்கள்ல நம்முடைய ஈமானை சோதிப்பதற்காக இது மாதிரி சில விஷயங்களும் இந்த உலகத்துல நடக்கும் கண்டிப்பா. இந்த பள்ளிவாசல் போயிருச்சுன்னு நம்ம யோசிக்க தேவையில்லை. காபத்துல்லாஹும் கிட்டத்தட்ட 6-7 பேர் அபகரிச்சிருக்கிறார். காபத்துல்லா அல்லாஹுடைய வீடு, எல்லா பள்ளிகளும் அல்லாஹுடைய வீடு தான், சந்தேகம் இல்லை, அல்லாஹுக்கு சொன்னதா சந்தேகம் இல்லை. ஆனால் தன் பெயரோடு சேர்த்து அல்லாஹ் சொல்ற காபத்துல்லா அல்லாஹுடைய காபா வீடு அப்படின்னு சொல்ற, அது கூட சில சமயங்கள்ல எதிரிகளுடைய கையில தான் இருந்துச்சு. கொள்ள முடியாத ஒரு சூழல் அங்கேயும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அதையும் கடந்து ஈமானை வலுப்படுத்தி கொண்ட ஒரு படையை கொண்டு அந்த காபத்துல்லாஹை எல்லாம் மீட்டிருக்கிறான் என்ற வரலாறு நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம், அடிக்கடி கேள்வி. அதே மாதிரி நமக்கு சாதகமான ஒரு செய்தி கண்டிப்பாக வரும். என்ன தீர்ப்பு கொடுக்கிறது யாரு? இறுதி தீர்ப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கு. மாலிக்கு யௌமித்தீன், அவன் தான் இறுதி தீர்ப்பு வழங்கக்கூடியவன். அவனுடைய தீர்ப்புக்கு மாற்றமாக உலகத்துல உலகமே ஒன்று சேர்ந்தாலும் எதுவும் நடக்கும், உலகமே ஒன்று சேர்ந்தாலும் தெரியாது, எதுவும் நடக்காது. ஒரு கல்ல கூட தள்ளி போட முடியாது, ஒரு மண்ண கூட தள்ளி போட முடியாது. அல்லாஹுடைய தீர்ப்பு வந்துருச்சுன்னா. ஆனா சில சமயங்கள்ல நம்முடைய ஈமானை பரிசோதிப்பதற்காக அல்லாஹ் என்ன செய்வான், சில சமயங்கள் இப்படி எல்லாம் வந்து தீர்ப்புகளை கொடுப்பான். இந்த நேரத்துல நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவதை போல பொறுமையாக இருங்க, ஒருவருக்கொருவர் பொறுமையை கொண்டு வசிய செய்து கொள்ளுங்க. நீங்க மட்டும் பொறுமையா இருந்தா பார்த்தா, யாராவது கொஞ்சம் துள்ளனா கொஞ்சம் அடக்கி வையுங்க, துள்ளனா என்ன செய்ய அடக்கி வையுங்க. வசாபிரு வராபித்து நல்லோர்களோடு சேர்ந்து இருந்த வத்தப்புல்லா அல்லாஹுடைய அஞ்சு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள், அல்லக்கும் துப்படியும் கண்டிப்பாக சத்தியமாக வெற்றி நமக்கு வந்தே தீரும். வெற்றி நமக்கு என்ன செய்ய வந்தே தீரும். ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாங்க, கேட்கக்கூடாத ஒரு வார்த்தை. நமக்கெல்லாம் அந்த வார்த்தையை அவங்களுடைய துணையில கேட்டோம்னா போக வரும், கேட்கக்கூடாத வார்த்தை தான். பக்குவம் கொஞ்சம் குறைவாக இருந்த காலகட்டம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பக்குவம் கொஞ்சம் வேகமாக இருந்தவங்க, விவேகம் கொஞ்சம் குறை, இது குறையல்ல, அது படிப்படியாக வளரக்கூடிய குணத்துல கொஞ்சம் குறைவு. பரிபூர்ணத்துல இருந்தவங்க தான் ஆரம்ப காலத்தில் உள்ள சூழல். அப்ப கொஞ்சம் வேகம் இருந்துச்சு, விவேகம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்டாங்க, என்னங்க நம்ம ஹக்கில் தானே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஹக்கில் தானே இருக்கிறோம், ஆம் ஹக்கில் தான் இருக்கிறோம், நீங்க என்ன அல்லாஹ்வுடைய தூதர் தானே அப்படின்னு கேட்டாங்க. அந்த ரசூலுல்லா நீங்க அல்லாஹுடைய தூதர் தானே அப்படின்னு கேட்டான். ஆமா நான் அல்லாஹுடைய தூதர் தான், ஆனா நான் என்றைக்கும் அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று சொல்லுவாங்க. புகாரில் ஹதீஸ் இருக்கு, அன்னி ரசூலுல்லா வலஸ்து ஆசி, ஒரு காலத்திலும் அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டேன், நான் அல்லாஹுடைய தூதர் தான் பொறுமையாக இருந்தான். காபிர்கள்ட்டையும் பொறுமையா இருந்தாங்க, முஸ்லீம்கள்ல கொந்தளிச்ச மனிதர்களிடத்திலையும் பொறுமையாக இருந்தாங்க. ஒரு 2-3 வருஷத்துல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சா, காபத்துல்லாஹையும் மக்காவையும்
இஸ்லாமியர்களுடைய கரங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தான். அந்த குறிப்பிட்ட காலத்தில் இஸ்லாமியர்கள் தங்களை வலுப்படுத்திக் கொண்டார்கள் ஈமானிய உணர்வை கொண்டு. அந்த ஈமானிய உணர்வை நம்ம வலுப்படுத்தி செய்யலாமா இருந்தால் அல்லாட்ட ஒப்படைக்கணுங்க. செய்து யார்கிட்டையும் ஒப்படைக்க தேவையில்லை, அல்லாட்ட ஒப்படைக்கணும். அல்லாட்ட ஒப்படைச்சு அல்லாட்ட தொழுது அல்லாட்ட கேட்டோம்னா அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். சில சோதனைகள் வரும், பொறுமை காக்க வேண்டும். சில சோதனைகள் வரும், பொறுமை காக்க வேண்டும். அதனாலதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட சோதனைகளை தாங்கியவர்கள் யாரும் கிடையாது. எவ்வளவு பெரிய கை சேதம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கரத்தால் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாத்தையும் அடக்க செஞ்சாங்க. ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களை தவிர அவங்களுக்கு பிறந்த எல்லா குழந்தைகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீவிதத்திலேயே வாழ்நாளிலேயே இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாங்க. அவங்கள தன்னுடைய கையால வாங்கி அந்த கபருக்குள்ள வைக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு சோதனை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நமக்கு தாங்க முடியுமா? நம்ம கையில உயிரோடு தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் துவண்டு போயிட்டாங்கன்னா நமக்கு நெஞ்சு தாங்க, துவண்டு போயிட்டா நெஞ்சு தாங்க. நம்ம பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்முடைய பேர பிள்ளையா இருந்தாலும் சரி, அல்லது நம்ம பாசம் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய நம்ம சொந்த பந்தங்களோ நட்பு வட்டாரத்திலோ யாராக இருந்தாலும் சரி, நம்ம உள்ளம் தாங்காது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொந்த பிள்ளை, சொந்த பிள்ளை, அதுவும் குறிப்பாக இப்ராஹிம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகனார், அவங்களுடைய மௌத்து மறக்க முடியாத ஒரு இது. ஏன்னா ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆண் வாரிசு, எல்லாருமே சொன்னாங்க ஆண் வாரிசு இல்லாதவர், ஆண் வாரிசு இல்லாதவர்னு ஒரு குறையாக சொன்னாங்க. அதை குறைய நீக்கிறதுக்காக அந்த ஆண் வாரிசு கொடுத்தான். அந்த ஆண் வாரிசு மதீனாவில் இருக்கிறப்ப என்ன செஞ்சிருச்சு? மறைஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக இருந்தாங்க, மார்க்கத்தை எட்டி வச்சாங்க. அது மாதிரி நிறைய சோதனைகள் நபி அவர்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் இறந்திருக்கிறாங்க, அதே மாதிரி பிள்ளைகள் மறைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நெருக்கமான சொந்த பந்தங்கள் அவர்களுடைய சரீரத்தை வலுப்படுத்துவதற்காக உண்டானவர்கள். இப்படி எத்தனையோ பேரு அவங்களுடைய காலத்துல இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிருக்கிறாங்க, மௌத்தா இருக்கிறாங்க. அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட்டாங்க, பொறுமையாக இருந்தாங்க. அந்த ஒரு பெரிய வெற்றியை பின்னால் தந்தான் என்று வரலாறு இருக்கிறது. அதே மாதிரி நாம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. வீரம் என்பதல்ல, விவேகம் ரொம்ப அவசியம் தேவைப்படுகிறது. அந்த விவேகத்தோடு வாழ்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அதே மாதிரி தீர்ப்புங்கிறது இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கு, நாளை மறுநாள் வேற மாதிரி மாறும். சாசனங்கள், அரசியல் சாசனங்கள் மாறிட்டே இருக்கு. அரசியல் சாசனங்கள் 70 வருஷத்துல 300 தடவை மாறிடுச்சு. அன்னைக்கு ஒரு இதுல படிச்சிடும், 300 தடவை என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. அரசியல் சாசனங்களையே மாற்றக்கூடிய ஒரு நாட்டுல வாழ்றோம். இந்த தீர்ப்புகள் எல்லாம் எம்மாத்திரம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த தீர்ப்பை வச்சுட்டு நாம எதையும் முடிவு செஞ்சுட்டு எங்க என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு பேசுறது, ஃபார்வர்ட் பண்றது, மெசேஜ் அனுப்புறது, எல்லாத்தையும் தவிர்ந்துக்கணும். ஒரு முஸ்லீம் இதெல்லாம் வதந்திகளை பரப்ப மாட்டான், ஒரு முஸ்லீம் என்ன செய்ய மாட்டான், ஆத்திரத்தை நடுவீதல கொட்ட மாட்டான். எங்க கொட்டுமோ அங்கதான் கொட்டுவான், எங்க பொறுமையா இருக்கணுமோ அங்க பொறுமையா இருப்பான். பொறுமையோடு இருப்போம், நம்முடைய செயல்பாடுகளை சரியாக்குவோம், நம்முடைய ஈமானை உறுதியாக்குவோம். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நம் எல்லோருக்கும் போதுமானவன். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நம் எல்லோரையும், இஸ்லாமியர்கள் அனைவரையும், இஸ்லாமியர்களுடைய அந்த அடையாள சின்னங்களையும் அல்லாஹு பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன் வா ஆஃபிர் தாவானா. ان الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمه الله وبركاته. سبحان الله وبحمده، سبحانك اللهم وبحمدك، ونشهد ان لا اله الا